வணக்கம். மூலிகை வரிசையில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சிவகரந்தை அல்லது கொட்டை கரந்தை. இது ஒரு அரிய வகை மூலிகை. அரியலூர் மாவட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இது எங்கே பார்த்தாலும் நிறைய இடங்கள்லாம் முளைச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி இதை பார்க்குறது ரொம்ப அரிதாக போச்சு, எங்களால் பார்க்க முடியல. அப்படி அரிய வகை மூலிகைகளாக மறைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த சிவகரந்தை. இதுக்கு வாசனைத்தன்மை இயற்கையிலே உண்டு, மணம் மிக்கது. இன்றைக்கி கசத்தி நுகர்ந்தீங்கனாலே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். பூக்கள் ஊதா கலரில் இருக்கும். காய்களெல்லாம் பாருங்கள். இந்த மூலிகையினுடைய பயன்பாட்டை பற்றி பார்க்கலாம். இது ஈரல் சம்பந்தமான நோய்கள் அனைத்துக்குமே பயன்படுத்தலாம். இது வேரோடு பிடுங்கி வேறு தண்டு இலை காய் இப்படிங்கிற அளவில் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிடுங்கி கஷாயம் வச்சு சாப்பிட்டோம்னா மஞ்சள் காமாலையை, குறிப்பாக காமாலை நோய்களை குணப்படுத்த வல்லது. நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளான கல்லீரல், மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவானாலும் அதை குணப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இந்த மூலிகையை வந்து பயன்படுத்தலாம். அதோடு மட்டும் இல்லை, ரொம்ப சிறப்பு வாய்ந்த மூலிகை சிறுநீரக நோய்களுக்கு. சிறுநீரக செயல்பாடு, சிறுநீரகத்திலேருந்து நீர் பிரியாமல் இருக்கிறது, இப்படி பல்வேறு விதமான சிறுநீரக தொடர்பான நோய்களுக்கும் நம்ம சிவகரந்தையை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியது. அதாவது வந்து இது ஒரு வகையான பசி ஊக்கி. பசி எடுக்காதவங்க இது மாதிரி கஷாயம் வச்சு சாப்பிடலாம். அதன் மூலமாக வந்து பசி உணர்வு உண்டாகும். நம் உடலில் உள்ள நச்சுத்தன்மையை, நச்சு கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு இதை நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா நல்ல பலன் கிடைக்கும். அதாவது பிளட் பியூரிஃபையர் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய இரத்த சுத்திகரிப்பானாகவும் சிவகரந்தை வந்து பயன்படுத்தலாம். அதாவது வந்து இந்த கொட்டைக்கரந்தை, அதாவது சிறுநீரகம், கல்லீரல் தொடர்பான நோய்கள், இந்த இரண்டு நோய்களுக்கு இது முக்கியமாக பரிந்துரை செய்கிறாங்க. சிறுநீரக நோயினால் அவதிப்படுறவங்க, சிறுநீரகம் தொடர்பான பல்வேறு விதமான நோயினால் வந்து அதனுடைய நோய்க்கூறுகளால் வந்து அவசப்படுறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம சிவகரந்தையை வந்து தினசரி நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னு சொன்னால் அந்த நோயிலிருந்து நல்ல குணம் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்துறதுல இந்த கொட்டைக்கரந்தை சொல்லப்படுகிற சிவகரந்தை இந்த மூலிகைக்கு சிறந்த பங்கு உண்டு. மஞ்சள் காமாலை நோய்க்கு கீழாநெல்லி எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ, அது எப்படி வந்து அந்த சிறப்பாக பேசப்படுதோ, அந்த அளவுக்கு இதனால் பேசப்படவில்லை என்றாலும் கூட
இதனுடைய முக்கியத்துவம் வந்து தெரியாது, இன்னும் தெரியப்படவில்லை. அதனால் வந்து நம்ம இது குறித்த நமக்கு ஆழ்ந்த ஒரு புரிதலும் தெளிவும் தேவை. பக்க விளைவுகள் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இதனுடைய சிவகரந்தை எங்கே இருந்தாலும் இது நிறைய கிடைக்கும். இது போய் சில இடங்கள் அரிதாகி இருக்கும், சில பகுதிகளில் கூட இன்னும் ஒரு சில பகுதியில் நிறையாவே கிடைக்கிது. அந்த பகுதியில் இது கிடைக்கக்கூடியவங்க இது வந்து நல்லா சேகரித்து வச்சு வெயிலில் போடாமல் நிழலில் பாதுகாத்து வச்சுருந்து, அதாவது எப்போதுமே மூலிகைகளை வந்து நம்ம இந்த மிக்ஸி இந்த மாதிரி கிரைண்டர்லலாம் போட்டு தூள் செய்கிறாங்க. இது இந்த மாதிரி தூள் செஞ்சால் அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கிறது அழிஞ்சு போயிடும். அதனால் மூலிகைகளை பொறுத்த அளவில் வந்து இதை வந்து ஒன்று கல்லீரலில் வந்து அதான் மன்னிக்க கல் உரலில் வந்து போட்டு உலக்கையால் வந்து இடித்து, அதாவது அதனுடைய அந்த நைஸாக வராது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து சேகரம் பண்ணி வச்சுக்கலாம். கல்லீரல் கல் உரல் கிடைக்காதவங்க அம்மி இந்த மாதிரி ஏதாவது வந்து நிறைய இந்த இது வந்து தூளாக்கிறதுக்கான வந்து சில வீடுகளெல்லாம் சில உபகரணங்கள்லாம் இருக்குது, அதை பயன்படுத்தி இதை வந்து அதிகமாக சூடு ஏறாத அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து இடிக்கணும். இடித்து வந்து வச்சுருந்தால் தான் இது வந்து கெடாது. பெரும்பாலும் மின் சாதனங்களில் போட்டு நம்ம இதை வந்து அரைச்சோன்னு சொன்னால் இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கிறது இருக்காது அப்படின்னு நம்ம மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் நம்ம மூலிகைகளை வந்து நம்ம இதை வந்து தூள் செய்யும்பொழுது இந்த மாதிரியான பாரம்பரிய உபகரணங்கள் மூலமாக வந்து நம்ம அதை தோல் செஞ்சு அதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்த மூலம் வந்து நம்ம அது கிடைக்க நம்ம இது ஏற்படக்கூடிய அந்த நோயின் தன்மைக்கு தக்கவாறு இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதன் பயன்படுத்தும் வாதம் பித்தம் கபம் மூணுமே வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு சிவகரந்தை வந்து உதவுது. தோல் நோய்களுக்கும் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். கடி சூரிய சரங்கு கரப்பாங்கடி இப்படி பூச்சிக்கடி பூச்சிக்கடியால் ஏற்படக்கூடிய இந்த புண்ணு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இதை மேல் பூச்சாகவும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதாவது வந்து இதை இந்த இலைகளை வந்து அரைச்சி அதனுடைய விழுதுகளை வந்து எந்த பகுதியில் வந்து இந்த நோயின் அறிகுறிகள் தெரியுது மேலே உடலினுடைய மேற்பகுதிகளில் அது மேலே வந்து தடவலாம். புண்ணு சூரிய சிறங்கு இப்படி இது மாதிரியான உபாதைகள் எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருக்குதோ அதில் வந்து நம்ம இதை தடவணும்னே தடவி ஒரு இரண்டு மணி நேரம் நம்ம அதை வச்சுருந்து நம்ம சீயக்காய் போட்டு குளித்தோன்னு சொன்னால் தோல் நோய்களை வந்து இது கண்டிப்பாக அது வந்து குணப்படுத்தும். இந்த மாதிரி தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம உள்ளுக்கும் இதனுடைய சமூலம் இதனுடைய பொடிகளை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இடித்து நடுவில் வளர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடிகளை வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை காய்ச்சி அதை வந்து அந்த தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம உள்ளுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் தோல் நோய்கள்லேருந்து கண்டிப்பாக வந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், நல்ல ஒரு குணம் கிடைக்கும். அதனால் தோல் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அதை சொரியாசிஸாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, இது அல்லது சின்ன சின்ன பூச்சிகள் இந்த மாதிரி வண்டுக்கடி இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அமாவாசை வந்ததுன்னா எங்களுக்கு வந்து அப்போ வந்து அதனுடைய அரிப்பெல்லாம் தெரியுது, மற்ற நாட்களெல்லாம் இல்லை. எனக்கு சின்ன வயசில் பூரான் கிடச்சிது பூச்சி கிடச்சிது வண்டு கிடச்சிது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி நோய்க்குறிகள் உள்ளவங்க இதை வந்து தொடர்ந்து வந்து நம்ம ஒரு வாரங்களில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொன்னால் தோல் நோய்கள்லேருந்து இந்த விஷ பூச்சி கடிகளினுடையிலிருந்து பூச்சி கடியினால் ஏற்பட்ட இந்த உடலில் இருக்கக்கூடிய நாள்பட்ட இந்த நச்சுத்தன்மையை இந்த நம்ம சிவகரந்தை இந்த மூலிகையின் மூலமாக நம்ம வந்து அதை குணப்படுத்தலாம். இதை குணப்படுத்துற மூலமாக மீண்டும் வந்து இந்த பழைய அந்த நோய் தொல்லையிலேருந்து விடுபடலாம். உடல் நலம் நல்ல பொலிவு பெறும், அழகு பெறும், நல்ல பலன் கிடைக்கும்.
இது வந்து மூலிகைகளில் இன்றைக்கி அரிதாகி வரக்கூடிய மூலிகைகளில் இது ஒன்று. இதனுடைய முக்கியத்துவம் உணரப்படாததால் இதனுடைய அதனுடைய இது செயல்பா பயன்பாடுகளுங்கிறது குறைஞ்சிட்டு வருது. அதனால் மருத்துவ அன்பர்கள் எல்லாருமே நம்ம மருத்துவ சித்த மருத்துவத்தின் மீது வந்து ஆர்வம் உடையவங்க சிவகரந்தையை வந்து மற்றவங்களுக்கு மாதிரி நோய்க்குறிகள் உள்ளவங்களுக்கு அதை சொல்லி எல்லாம் எடுத்து சொல்லுங்கள். மேன்மேலும் இதனுடைய பயன்பாட்டை நடைமுறை கொண்டு வாங்க. தச்சமே இந்த ஒளியலையிலிருந்து விடுபடுகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மூலிகை தொடர்பான ஒளியலைகளில் சந்திப்போம். வணக்கம் மூலிகை விரும்பிகளே.